வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நம்ம அடுப்பங்கரை சமையலில் இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மத்தி மீனை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால ஒமேகா 3 அப்படின்ற கொழுப்பு அமிலம் அதிகம் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க ட்ரைக்ளிசரல்கள் அளவை குறைத்து இதய நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நம்ம மத்தி மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 4 தக்காளி, ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 to 15 பல் பூண்டு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், தாளிக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 1/2 கப் அளவுள்ள துருவின தேங்காய். இந்த மசாலா பொருட்கள் நான் சேர்க்கும்போது எவ்வளோ அளவுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம மத்தி மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஓரளவுக்கு சூடு ஏறின உடனே இதில் நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தை நிறுத்திக்குவோம், இது கடைசியில் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கும்போது நம்ம 2-3 கட் பண்ணி வச்ச தக்காளியவும் இதுலேயே சேர்த்துப்போம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும், நல்லா பொறுமையாக வதக்குங்க, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கின உடனே நம்ம புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரையும். இப்போது இந்த செட்டிநாடு ஸ்டைல் குழம்புக்கு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ இந்த டயத்தில் கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதை மாற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே வாணலை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துப்போம். இந்த வாணல் சூடு ஏறின உடனே எண்ணெய் சேர்த்து நம்ம மீதம் எடுத்து வச்ச வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வெந்தயம், கடுகு, வரமிளகாய் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டயத்தில் அந்த பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போது அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவி அதில் இருக்கிற தண்ணியையும் இதிலையே சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து ஆட்டுக்கல்ல உரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஆட்டி குழம்பு அரைச்சோம்னா, இந்த மசாலா அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த மீன் குழம்பு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே மசாலா வந்து குக் ஆகிட்டதுனால நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு கொதி வந்தால் போதும், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் குக்கானால் போதும்.
பாருங்க நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைத்துல அடுப்ப சிம்ல வச்சிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீனை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ஓரளவுக்கு ஒரு கிண்டி விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கிண்டினோம்னா, வெந்ததுக்கப்புறம் மீன் கிண்டினோம்னா மீன் உடஞ்சிரும். ஸோ அதனால் இது போல் மெதுவாக மூழ்கிற மாதிரி வந்து நம்ம அந்த மசாலாவில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 5 minutes குக் பண்ணுங்கள். பாருங்கள் குக் பண்ணியாச்சு, மீனும் அருமையாக வெந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மத்தி குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இந்த செட்டிநாடு ஸ்டைல் கார சாரமாக இருக்கும், நல்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அடுப்பங்கரை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுப்பங்கரை சமையல் நேயர்களுக்கு நன்றி.